வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இலங்கையில கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மஹாஓயா அப்படிங்கிற ஊருக்கு தாங்க போக போறோம். இந்த மஹாஓயா கிழக்கு மாநிலத்துக்குரிய அம்பாறை மாவட்டத்தில் தாங்க இருக்குது. குறிப்பா இலங்கையில ஏழு இடங்கள்ல வெந்நீர் ஊற்றுகள் இருக்குது. அதுல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது திருகோணமலைக்கு பக்கத்துல இருக்கிற கன்னியா வெந்நீர் ஊற்றுகள் தான். அது இல்லாம இன்னும் ஆறு வெந்நீர் ஊற்றுகள் இருக்குதுங்க. முக்கியமா அதுல ஒரு வெந்நீர் ஊற்று இந்த மஹாஓயா அப்படிங்கிற ஊர்ல இருக்குது. இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமலே தான் இருக்குது. சோ அதனாலதான் நாம இன்னைக்கு கிளம்பிட்டோம். இப்போ நாம ஊவா மாகாணத்துல மொனரா மாவட்டத்தில் உள்ள பிபிலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறவங்க லுணுகலிருந்து கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 19-20 கிலோமீட்டர் இருந்திருக்கும். இது முன்னாடி பாருங்க, ஒரு ஜங்ஷன் மாதிரி வருது இல்லையா. இந்த ஜங்ஷன்ல அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் திரும்பி போயிட்டோம் அப்படின்னா டைரக்டா மஹியங்கனா அப்படிங்கிற ஊருக்கு போயிடலாங்க. இப்போ நாம இப்படியே இந்த பக்கமா நேரா போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பதியத்தலாவன் நினைக்கிறேன். பதியத்தலாவைக்கு அடுத்தது தாங்க மஹாஓயா. சில நண்பர்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி பெட்ரோல் கிடைக்குதுன்ட்டு. இப்ப எல்லாம் நம்ம ஊருக்கு பெட்ரோல் வருதோ அந்த டைம்ல முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு லைன்ல நின்று தாங்க வாங்கிட்டு இருக்கிறேன். லாஸ்டா ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் கிடைச்சிச்சுங்க. அதுவும் வந்து காலையில 5 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நின்று கடைசியா 800 ரூபாய் கிட்டக்க பெட்ரோல் கிடைச்சிச்சுங்க. மஹாஓயாவுக்கு நம்ம லுணுகல டவுன்ல இருந்து நம்ம வீட்டுல இருந்து டோட்டலா 70 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் 41 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 49 நிமிஷத்துல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அம்மையார் சொல்றாங்க. இந்த ரோடு டைரக்டா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டக்களப்புக்கு முன்னாடி இருக்கிற செங்கலடி அப்படிங்கிற ஊருக்கு போகுதுங்க. ஸோ இப்போ வந்து பதுலையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே வரோம் இல்லையா, கரையோரத்தை நோக்கி அப்படியே இறங்கிட்டே வரோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு இருக்குது. அது அவங்க முன்னாடியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி 1-2 மலைகளை தான் ஏதோ பார்க்க முடியுது நம்மளால. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:27. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஹவரில் போய் சேர்ந்துருவோம் அந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்குக்கு. நம்ம பிபில டவுன் தாண்டி வந்தோம் இல்லையா, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த 5 கிலோமீட்டரும் வேற லெவலில் இருந்துச்சுங்க. செமையான ஒரு ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சு. பைக்கர்ஸுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரோடு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா விதுசன் ப்ரோ தாங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அவர் வந்திருப்பார், ஒரு கேம்பிங் வீடியோவில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அவர் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் தாங்க வாழ்றாங்க. நம்ம தமிழ் மக்களுடைய குடியிருப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம லுணுகலை தான், லுணுகலுக்கு அப்புறமா பிபில வந்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிங்கள மக்களுடைய ஏரியா தான். வேற லெவலில் இருக்குதுங்க ரோடு. உண்மையிலே பைக்கர்ஸ்க்கு இந்த ரோடு சொர்க்கம். நிறைய பேர் வந்து இந்த ரோடு ட்ரை பண்ணுறது கிடையாது, ஏன் அப்படின்னு தெரியல. கொழும்புலேருந்து மட்டக்களப்பு போனோம் அப்படின்னா வேற ஒரு ரோடு இருக்குது, பொலநறையோடு போயிட்டு போகிற மாதிரி ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்ல தான் போவாங்க. பட் ஆனால் அந்த ரோடு இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. இது வேற லெவலில் இருக்குதுங்க. செமையாக என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஓகே கைஸ், இதோ பாருங்க முன்னாடி வந்து ஒரு ஜங்ஷன் இருக்குது. நேராக ஒரு 26 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா மஹாஓயா டவுனுக்கு போயிடலாம். இந்த பக்கமாக லெஃப்ட் எடுத்து போனோம்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கு போகுதுங்க. இதுக்கு அடுத்த டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மஹியங்கனா டவுன். இந்த வழியாக போகணும். அதுவும் வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக சீனிக்காக இருக்கும் இந்த ரோடு. நம்ம மஹாஓயா பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் 26 கிலோமீட்டர் தான் இருக்குது. மஹாஓயா டவுன்லேருந்து இன்னொரு குட்டி ஊர் இருக்குதுங்க. டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போனோம். அங்கே தான் வந்து அந்த சுடுநீர் கிணறுகள் வந்து இருக்குது. ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதியத்தலாவை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். இந்த பதியத்தலாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிங்கள மக்கள் வாழ்கிற ஒரு ஏரியா தாங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் செம வெயிலாக இருக்குது. நம்ம லுணுகலையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்குது. அப்படியே டோட்டலாக கிளைமேட் மாறிடுச்சு. ஓகேங்க, இந்த பதியத்தலாவை டவுன்லேருந்து வெளியாகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மஹாஓயா டவுனுக்கு போகிறதுக்கு. ஸோ வாங்க அங்கே போயிட்டு டைரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே கேஸ், நம்ம இப்போது மஹாஓயாவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். பக்கத்தில் ஏதோ ஒரு லேக் இருக்க மாதிரி மேப்பில் காட்டுது, ஆனால் கண்ணு கெட்டுற வரைக்கும் எதுவுமே தெரியலைங்க. ஓ அதுதான் லேக்கா? பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதுதான் முன்னாடி லேக்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணியே இல்லை இதில். இதுதான் இப்படி கொளுத்தி வாங்கிட்டு இருக்குதே வெயில். ஓகே கேஸ், நம்ம வந்து மஹாஓயா நகரத்துக்கு வந்தாச்சு. ஸோ முன்னாடி பாருங்கள் ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் டர்ன் எடுத்து போகணும். ஓகேங்க, அந்த ரோடு வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக பொலநறுவைக்கு தாங்க போகுது. மஹாஓயாவிலேருந்து பொலநறுவைக்கு போகிற ரோடு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 7 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அம்மையார் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் 12:16 தான் நம்ம போயிட்டு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. பட் இப்போ வந்து 12:13 வந்து நம்ம பீட் பண்ணிட்டோம் கூகுள் அம்மையார். ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு ரோடு. போகிற வழியிலே ஒரு லேக் இருக்குதுங்க. ஸோ அதை பார்க்கலாமான்னு தெரியலையே. இந்த பக்கமாக ஒரு ரோடு போகுது, இல்லை போயிட்டு பார்க்கலாம். அப்பாடா, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் நான் உள்ளே வந்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சின்ன லேக் தாங்க, அவ்வளோவா தண்ணி கிடையாது. பக்கத்தில் போய் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம்.
ஓகேங்க, நம்ம உள்ளே வந்தாச்சு. அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி ரோடு இருந்துச்சு, அது வழி அப்படியே உள்ளே வந்துட்டோம். இந்த பக்கமெல்லாம் அதுவும் அங்கெல்லாம் ஒன்று ரெண்டு வீடு தெரியுதுங்க. ஸோ அங்கே போகிற ரோடு தான் நினைக்கிறேன் இது. அங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே புல்வெளியாக இருக்குது, மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே ஏதோ ஒரு கலிங்கல் மாதிரி தெரியுது. ஆமாங்க. ஸோ நம்ம வந்த அந்த வெந்நீர் ஊற்றுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்த வழியாகவே அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு திரும்ப வலது பக்கமாக திரும்பி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் மேப்பில் காட்டுது, நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக மலைகள் எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்கள். இருக்குது, ஒன்று ரெண்டு மலை தெரியுது. அதோ பாருங்கள், எல்லாமே வந்து தனித்தனியான தனிக்குன்றுன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரியான மலைகள் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாறைகள்னு நினைக்கிறேன். அதோ பாருங்கள், அங்கே ஒன்று தெரியுது, இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா அதுவும் இங்கே ஒன்று இருக்குது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே வந்து சமவெளி தாங்க. இந்த பக்கமாக அப்படியே வயல் இருக்குது, அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் அழகான இந்த குளம். ஓகேங்க, இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம். ஓகேங்க, இந்த குளத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சு, செமையாக இருந்துச்சு, நல்ல ஃபோட்டோஸ் ரெண்டு மூணு எடுத்தோம். ஸோ அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன், பாருங்கள். ஸோ நம்ம வந்து அந்த வெந்நீர் ஊற்றுக்களும் வந்து இங்கே பக்கத்துலேயே தாங்க எங்கேயோ இருக்குது, மேப்பில் அப்படி தான் காட்டுது. இன்னும் கொஞ்சம் தூரமாக முன்னாடி போயிட்டு வலது பக்கமாக திரும்புங்கிற மாதிரி காட்டுது. ஸோ வாங்க போய்ட்டு பார்க்கலாம். வெந்நீர் ஊற்று சைவர் தசம் 4 கிலோமீட்டர் வலது பக்கமாக திரும்பி போனோம். ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. இதை பாருங்கள், இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இதோ இங்கேயும் போட்டிருக்குறாங்க, ஹொட் வாட்டர் ஸ்ப்ரிங், இன்னும் 800 மீட்டர் போகணுமா. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்தாச்சு. ஸோ இது வழியால் தான் எங்கேயும் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, வண்டியை பார்க் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. இங்கே எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக உள்ளே நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்நீர் ஊற்றுகள் எல்லாமே இருக்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், இந்த பக்கமாக இருந்தாங்க வந்தோம். இந்த ரோடு வந்து டைரெக்டாக எங்கேயோ போகுது. ஸோ வலது பக்கமாக தான் வந்து இந்த வெந்நீர் ஊற்றுகள் எல்லாமே இருக்குது. உள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கான பார்க்கிங். நீங்கள் எந்த வண்டியில் வந்தாலுமே இங்கே வந்து தாராளமாக பார்க் பண்ணிக்கலாங்க. பெரிய பஸ்ஸில் வந்தாலுமே கூட தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கிங் ஃபுல்லாகவே வந்து இந்த வெந்நீர் ரூட்டுக்கு வர டூரிஸ்ட்டுக்காக தான் அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய வண்டி வந்து இந்த இடத்துல சேஃபாக பார்க் பண்ணியாச்சுங்க. ஒரு மரத்துக்கு கீழே அழகாக நிழலில் பார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் சுற்றி பாருங்களேன், செம வெயிலாக இருக்குதுங்க. பா, ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது, ஏன் அப்படின்னு தெரியலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. நிறைய கடைகள்லாம் இருக்குது, வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இவ்வளோ கடை இருந்ததுக்கு ஒரு கடையை சரி திறந்து வச்சுருக்கீங்களா? எல்லா கடையுமே வந்து க்ளோஸ் பண்ணி தாங்க வச்சுருக்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீலங்காவோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, டூரிஸ்ட்டோ ட்ராவலர்ஸோ வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தாங்க இருக்கோம். ஓகேங்க, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கே முன்னாடி தான் இருக்குது, வேறு யாருமே இல்லை, ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, ரெண்டு பேருக்கு வந்து 40 ரூபாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு என்டி மட்டும் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் டிக்கெட் எடுக்கணுமா இல்லையான்னு தெரியலைல்ல. ஸோ அந்த பக்கமாக தான் முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே கேஸ், நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அப்படியே உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி டிக்கெட் எடுத்துவாங்க. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸோடைய அந்த பக்கமாக வாஷ்ரூமெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா இருக்குதுங்க. இந்த மஹாயா வந்து வேறு லெவலில் ஹாட்டாக இருக்குதுங்க. வளமையாகவே இது வந்து கொஞ்சம் வெயிலான பிரதேசம் தான், ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெந்நீர் ஊற்றுகளும் இருக்குது. நம்ம அதை அப்படியே கீழே இறங்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே வாங்க, அந்த பக்கமாக அப்படியே நடந்து கீழே வரலாம். ஸோ இவர் தான் நம்மளோட வந்திருக்காரு, விதுஷன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கேம்பிங் வீடியோவில் வந்திருப்பார். ஒரு தண்ணி போத்தல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கடையெல்லாம் க்ளோஸில் இருக்குதுங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், அதெல்லாம் ஓப்பனில் இருக்க மாதிரி தான் போட்டிருந்தாங்க, பட் இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. ஓகே கேஸ், நம்ம வந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இங்கே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 கிணறுகள் இருக்குதுங்க. ஸோ இங்கே இருக்கிற 7 கிணறுலையுமே வெப்பநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, ஒரே வெப்பநிலை கிடையாது. அதுக்கப்புறமா நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிணறுலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க, 7 கிணறுமே வந்து நம்ம தனித்தனியாக செக் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு கிணறுலையும் எப்படி எப்படி வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பாருங்கள், இதோட நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இது ஆக்டிவில் இல்லை. ஓகே, இதோட வெப்பநிலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாகை செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா இது கிணறு கிடையாது, இதோ பாருங்கள், இது வந்து கிணறுலேருந்து தண்ணி அள்ளி ஊற்றி குளிக்கிறதுக்காகவோ இல்லைனா எதுக்கும் பயன்படுத்துகிறேன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்து இந்த கிணறை பார்க்கலாம். ஓ, இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழேருந்து தண்ணி மேலே மேலே இப்படி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதோ பாருங்கள் தெரியுதா, அப்படியே சின்ன சின்ன பூபிள்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுவும் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. இதோ பாருங்கள் இதுலேயும் பூபிள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா பக்கத்து பக்கத்தில் இன்னும் ரெண்டு கிணறு இருக்குது. ஒரு மூணு அடி இருக்குமா ப்ரோ? ஒரு மூணு அடி தாங்க இருக்கும் இதோட ஆழம். அவ்வளோதான், ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. அது கீழே மண்ணு தான் இருக்குது. இது ரெண்டுமே சேம் தாங்க, ரெண்டோட வெப்பநிலையுமே சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நடுவில் ஒன்று இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ உங்கள் பாருங்கள் தனியாக ஒருத்தர் இருக்காப்புல, அதை பார்த்துட்டு வரலாம். இது எல்லாத்தோட ரொம்ப ஹாட்டாக இருக்குதுங்க. ஓகே, இதுவும் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதை தொட்டுக்கிட்டு பார்த்துட்டாங்க இங்கே வந்தீங்கன்னா. ஓகே, எல்லாத்தையுமே பார்த்தாச்சா? ஏதோ நடுவில் உள்ளதை மட்டும் இன்னும் பார்க்கல, இது ஆக்டிவில் இல்லை. ஸோ இதோட நீர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே கைஸ், எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், எதனால இந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ள இந்த கிணறுகளில் மட்டும் தண்ணி வந்து சூடாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற மேக்மா குழம்புகள். அந்த மேக்மா குழம்புக்கு மேலே இருக்கிற பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரில் அதிகமாகவே இருக்கும். ஸோ மேலேருந்து போகிற இந்த மழை நீரும் நிலத்தடியில் இருக்கிற தரைகள் நீரும் அந்த பாறைகளில் பட்டு திரும்ப மேலே வாரனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுகளாக வெளியிலே கிளம்பி இருக்குதுங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்கூல் படிக்கிறப்போ அறிவியல் பாடத்தில் படிச்சிருப்போம். நான் ரொம்ப அறிவியல் ரீதியாக பேச விரும்பலை, ஏன்னா வந்து போர் அடிச்சிரும். மேலேருந்து போகிற மழை நீரும் தரைக்கு கீழே இருக்கிற நிலத்தடி நீரும் திரும்ப எப்படி மேலே புவியோட்டுக்கு மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவிக்கு கீழே எப்பயுமே வந்து ஒரு அழுத்தம் இருக்குங்க. ஸோ அந்த அழுத்தம்னால தான் வந்து தண்ணி மேலே வருது, ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதனால தான் வந்து திரும்பியும் தண்ணி வந்து புவியோட்டுக்கு மேலே வருது. இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுகளில் அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்குங்க. முக்கியமாக என்ன கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம், அதே மாதிரி ரேடியம், கல்சியம், இந்த மூணு கெமிக்கல்ஸும் வந்து இந்த வெந்நீர் ஊற்றுகளில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது யாரும் குடிச்சிடாதீங்க, அதே மாதிரி குளிச்சிடாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரமா சந்திக்கலாம்.